ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசிகள் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சம்மர் ஸ்பெஷலா நன்னாரி சர்பத் எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். நன்னாரி சர்பத் வந்து நம்ம கடையில இருந்து வாங்கிருப்போம். நான் இன்னைக்கு எப்படி நம்ம வீட்லயே அந்த சர்பத் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நன்னாரி சர்பத் செய்யறதுக்கு இந்த மாதிரி நன்னாரி ரூட் இருக்கு பாத்தீங்களா, வேர் எடுத்துக்கணும். அந்த வேர்ல பாத்தீங்கன்னா அந்த மேல உள்ள பட்டை மட்டும்தான் எடுக்கணும். உள்ள ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நான் பாதி ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அந்த முரத்துல பாதி வச்சிருக்கேன் பாத்து. இதுதான் இந்த ரூட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். வெறும் அந்த மேல இருக்க பட்டை மட்டும் நம்ம எடுக்கணும். அது நம்ம சும்மா லைட்டா ஒரு கல் வச்சு தட்டினாலே அந்த மேல உள்ள பட்டை தனியா வந்துடும். இப்ப நான் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். நான் ஒரு 50 கிராம்ஸ் நன்னாரி வேர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ 50 கிராம் நன்னாரி வேர் எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொடிச்சுக்கோம். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது, பவுடர் ஆக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக கொஞ்சம் நல்லா பொடிச்சுக்கிட்டு, இப்போ இது ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் நன்னாரி வேர் எடுத்தீங்க அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இது வந்து நான் வெறும் நன்னாரி சார் மட்டும்தான் எடுத்து பண்ண போறேன். நீ கடையில உள்ள மாதிரி சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணாம நான் பண்ண போறேன். இப்போ இது மாதிரி 4 டம்ளர் ஊற்றியாச்சு. ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்ல வந்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா இது கொதிக்க வைக்கணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து 2 டம்ளர் அளவுக்கு கம்மி ஆகுற வரைக்கும் மிதமான தீயில நல்லா கொதிக்க வச்சு அந்த சார் இறங்கும். அப்பதான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சாதான் சார் இறங்கும். நீங்க ஹைல வச்சிட்டீங்கன்னா தண்ணி டக்குன்னு வந்து இவாப்ரேட் ஆயிடும், ஆனா உங்களுக்கு சார் கிடைக்காது. ஸோ அதனால மிதமான தீயில வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு இப்போ 4 கிளாஸ் ஊத்தின தண்ணி வந்து 2 கிளாஸா கம்மி ஆகுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பாருங்க, 2 டம்ளர் அளவு நல்லா வத்தி இருக்குது. அந்த எசன்ஸ், அந்த கலர் பார்த்தீங்களா, அந்த நன்னாரி வேரோட அந்த கலர் அப்படியே நல்லா இறங்கியிருக்கு. வீடு ஃபுல்லாக நன்னாரியோட ஸ்மெல் தான் இருந்தது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி மினிமம் 6-7 ஹவர்ஸ் இதை வந்து நல்லா அப்படியே ஊற விட்டுறோம். ஊற விட்டால் தான் அதோட எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் இறங்கும், ஊறி இறங்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு 7 ஹவர்ஸ் நான் இதை அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வேர்ல எல்லாம் கொஞ்சம் எசன்ஸ் இருக்கும், அதனால நல்லா அதை புளிஞ்சி நல்லா எடுத்துருங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. இதுதான் பாருங்க நன்னாரியோட ஒரிஜினல் கலர் வந்து இதுதான். இப்போ இது கூட என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு இந்த நேச்சுரல் கலரே போதும் அப்படின்னா விட்டுறலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஹைபிஸ்கஸ் இருக்கு பார்த்தீங்களா, நாட்டு செம்பருத்தி இருக்குல்ல ரெட் கலர் பூ, அதோட இதழ் மட்டும் ஒரு 5 பூவோட இதழ் மட்டும் எடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கலர் எல்லாம் அதில் இறங்கிரும். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் இதுக்கு வந்து கலரிங் ஏஜெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற கெமிக்கல் ஆட் பண்ணுறதை விட. இப்போ நம்ம ஷர்பத் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நன்னாரி ஷர்பத், நம்ம வீட்லேயே செஞ்ச நன்னாரி ஷர்பத், நன்னாரி எசன்ஸை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 லெமன் வந்து எடுத்திருக்கேன். 1 லெமனை 2 கிளாஸ்லேயே நம்ம புளிஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் லெமன், ஆக்சுவலாக பார்க்க போனால் 1 டம்ளருக்கு வந்து 1 ஸ்பூன் லெமன் கரெக்டா இருக்கும். இது பெரிய லெமன் ஆனதுனால நான் பாதி லெமன் எடுத்திருக்கேன். லெமன் பிழிஞ்ச பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது இல்லையா, நான் இன்னைக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து தேன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ இல்லை பனங்கற்கண்டு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கலக்கின உடனே பார்த்தீங்களா, நன்னாரி சர்பத்தோட ஆக்சுவல் நேச்சுரல் கலர் இதுதான். ஆனால் கடையிலலாம் நீங்கள் சர்பத் குடிக்க போனீங்க அப்படின்னா எல்லோ கலரில் ரெட் கலர்லலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆடட் கலர்ஸ். அதெல்லாம்
உங்களுக்கு ரெட் கலர் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த செம்பருத்தியோட அந்த எசன்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கிடைக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப இனிப்புக்கு தேவையான அளவு தேன் ஆட் பண்ணியாச்சு. ஷர்பத்னா கண்டிப்பா ஐஸ் கியூப்ஸ் இல்லாம இருக்காது. சோ நமக்கு எவ்வளவு ஐஸ் கியூப்ஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்முடைய சுவையான வீட்லயே செஞ்ச நன்னாரி ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். இந்த நன்னாரி வேரோட எசன்ஸை வந்து நீங்க 2 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. இந்த ஈஸியான ஒரு சம்மர் ட்ரிங்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே வீட்டில் நன்னாரி சிரப் ரெடி பண்ணி நீங்க பண்ணுங்க. உங்களுக்கும் திருப்தியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.